எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறா குழம்பு. அதாவது நம்ம ஒன்த்தி வச்ச எறாவை வாங்கி வந்து மாங்காய் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்கலாம். இதை நம்ம பார்க்குறப்ப மாத்திரம் இல்லை, வாசனைக்கே ஜொல்லே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான கிரேவி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரை எறாவில் வந்துட்டு உப்பு நிறைய இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம போய் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். நம்ம முதல்ல ஒரு ஃபேன் வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த நல்லா காயட்டும். நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். நம்மள கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதுவும் சேர்த்துடுறேன். இது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இது பொன்னிறம் ஆரம்பிச்சு வதங்கட்டும். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தக்காளி நல்லா குக் ஆகட்டும். நம்மளுக்கு ஒரு 1/4 பாகம் வந்து தக்காளி வதங்கி வந்திருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள். நம்ம எறாலே உப்பு இருக்கிறதுனால நம்ம கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நான் இந்த சீசனில் வந்து நல்லா சிகப்பாக இருக்கிற மாங்காய் கிடைக்கும், அந்த மாங்காய் வந்து சேர்த்து வதக்கிக்குங்க. இந்த எறாவுக்கும் மாங்காவுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்மளுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாங்காயில் நல்ல உப்பு காரம்லாம் வந்து இதுலேயும் சேர்ந்துருக்குறோம். இது கூட இப்போ நம்ம இந்த அலச்சி வச்ச ட்ரையான எறாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த வாசனை மாங்காயில் இறங்குறதுனால மாங்காவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவோடைய எசன்ஸ் எல்லாம் வந்து எறாவுக்கு சேர்றதுனால எறாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா எறாவும் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜொல்லு வர மாதிரி இருக்குங்களா இந்த குழம்பு? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு. இதை இப்போ நம்ம
சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து ஒரு புழுங்கலரிசி சாப்பாடோட சாப்பிட்டா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது கூட இந்த பழைய சாதம், இட்லி, தோசை, இதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.